பெரம்பலூர்லேருந்து பாக்யராஜ் அப்படின்றவர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. அவர் வந்து ஹெட்பாஸ் டிவி அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறாரு. ஸோ இந்த கேள்விக்காக அவர் வந்து ஒரு 3 மாதம் பராமரிக்கப்பட்ட ஒரு புங்க மரத்தை வந்து ஒரு 3 பேர் சேர்ந்து நட்டு அதை வீடியோவாக எடுத்து எனக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் அவருடைய கேள்விக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்குறோம். இந்த மகத்தான பணியை 3 பேர் செஞ்சுருக்கிறாங்க. இன்னும் ஸோ ஒருத்தர் கூட வீடியோ எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அவருடைய கேள்வி என்னன்னு நம்ம கேட்போமே. நான் இப்போ கூகுளில் ஏதாவது ஒரு கதையோ அல்லது ராசி பலனோ அல்லது ஏதாவது ஒரு ஹிஸ்ட்ரியோ கூகுளில் சர்ச் பண்ணி அதை ஃபுல்லாக நான் படிச்சுட்டு படித்ததை எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ரெக்கார்டு பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாமா? அது மட்டும் இல்லாமல் நான் எதெல்லாம் படித்தனோ அந்த இதெல்லாம் அந்த எழுத்துக்களை எல்லாத்தையும் நான் காப்பி பண்ணி என்னுடைய யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணிக்கலாமா? இது மூலிமா ஏதாவது காப்பிரைட் வருமா? இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் தெளிவாக ப்ளீஸ். அவருடைய கேள்வி என்ன அப்படின்னா, அவர் படிக்கிற விஷயத்த அவர் வந்து வீடியோவாக பகிரலாமா? அதே மாதிரி அந்த படித்த விஷயத்த அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த கண்டென்ட்டை ஆட் பண்ணலாமா? ஸோ இதை பற்றி அவருக்கு வந்து ஒரு ஐயம் இருக்குது. இதை யூஸ் பண்ணுறதுனால எதுவும் பிரச்சனை வருமா, இல்லை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு. எந்த ஒரு யூடியூபர் பார்த்தீங்கனாலும் இல்லை எந்த ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர் பார்த்தீங்கனாலும் டெஃபினட்டாக அவங்க வந்து எதுவுமே வந்து முழுமையாக அவங்களோட ஓன் இதாக இருக்காது. கொஞ்சம் கொஞ்சம் மற்ற இதையும் ரெஃபர் பண்ணி தான் ஒவ்வொரு விஷயமுமே வீடியோவாக பண்ணப்படுது. அப்படி பார்க்குறப்ப உங்களோட அந்த ப்ரெசன்டேஷனும் ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கலாம். நீங்கள் எதை பற்றி பேச போகிறீங்களோ அதை பற்றி நீங்கள் படித்து புரிஞ்சு நீங்கள் உங்களுடைய ஓன் வெர்ஷனில் ஒன்றை வெளிப்படுத்தலாம். முழுமையாக மற்றவங்களோட இதை வந்து அப்படியே கண்டென்ட் மாதிரி படிக்கக்கூடாது. மற்றவங்களோட கண்டென்ட்டை அப்படியே படிக்கக்கூடாது. அதே மாதிரி மற்றவங்களோட வீடியோவை அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. மற்றபடி நீங்கள் வந்து ஒரு விஷயம் நான் அதை பார்த்தேன், அது வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு புரிதலை தந்தது, எனக்கு இந்த மாதிரி ஒரு சிந்தனையை எழுப்புச்சு, இல்லை அந்த இதில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, அவங்க அது தெரியாமல் பதிவிட்டுருக்காங்க, இது ஃப்யூச்சரில் இந்த மாதிரியெல்லாம் இஷ்யூ வரும் அப்படின்னு நீங்கள் அந்த விஷயத்துலேருந்து என்ன நீங்கள் யோசிக்கிறீங்க, உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னு நீங்கள் பதிவு பண்ணீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது. ஸோ நீங்கள் தாராளமாக ஒரு விஷயத்தை நீங்கள் படித்து புரிஞ்சு நீங்கள் அதை வந்து ப்ரெசன்ட் பண்ணலாம். பட் படித்து புரிஞ்சு ப்ரெசன்ட் பண்ணாமல் அப்படியே ப்ரெசன்ட் பண்ணுறீங்க. ஒரு விஷயத்த உள்ளது உள்ளபடியே ப்ரெசன்ட் பண்ணக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு டிவி ஷோ பார்க்குறீங்க, அந்த டிவி ஷோவில் இதெல்லாம் இருக்குதுன்னு முழு நரேஷன் கொடுக்கக்கூடாது. அந்த டிவி ஷோ பார்த்தேன், பார்த்தப்ப எனக்கு அது பிடிச்சது இல்லை பிடிக்கலை, இல்லை பிடிச்சதுன்னா ஏன் பிடிச்சது அப்படின்னு உங்களுடைய இதை நீங்கள் பதிவு பண்ணலாம். அதனால் எந்த பிரச்சனையும் வராது. அப்படி வந்தாலுமே யூ ஹாவ் ஃபுல் ரைட்ஸ் டு டிஸ்பியூட் இட். நீங்கள் வந்து டிஸ்பியூட் பண்ணலாம், லீகலாக அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வெற்றியும் பெறலாம். ஸோ தைரியமாக பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் வீடியோவில் கண்டென்ட்லேயும் அந்த இதை போடலாமான்னு கேட்டிருந்தீங்க. கண்டென்ட்லேயும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் முழுமையாக போடக்கூடாது. இந்த மாதிரி இங்கேருந்து எனக்கு இந்த சோர்ஸ், அவங்களுக்கு வந்து சோர்ஸ் கிரெடிட் கொடுத்துருங்க. சோர்ஸ் கிரெடிட் கொடுத்துட்டு அந்த லிங்க்கை கொடுத்துருங்க. இங்கேருந்து தான் அதை நான் படித்து புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ மேலும் தகவலுக்கு நீங்கள் இங்கே போய் ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அது இன்னுமே ஜென்யூனாக இருக்கும். அவங்களுக்கும் இதன் மூலமாக ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உங்கள் மூலமாக. ஸோ உங்களுடைய கேள்விக்கான பதில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அப்புறம் நீங்கள் நட்ட அந்த மரத்துக்கு வந்து ரெகுலராக தண்ணி ஊற்றி அதை பராமரிங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை இத்தனை பேர் சேர்ந்து இந்த பணியை பண்ணியிருக்கிறீங்கன்னு. உங்கள் டீமுக்கும் எங்களுடைய வாழ்த்தை தெரிவிச்சுக்கோங்க. நன்றி.